ஈஸ்டர் செலிப்ரேட் பண்ணாங்க. ஸோ அது ரிலேட்டடாக நம்ம ஒரு சின்ன ஒரு போர்ஷனை பற்றி நம்ம தியானிக்கணும்னு நான் நினச்சேன். ஏன்னா குட் ஃப்ரைடே அன்னைக்கு என்ன அவங்க நடந்ததுன்னு நம்புகிறாங்க, ஆண்டவரோட சிலுவை பயணம் மரணம் அதை பற்றி தான் இன்னைக்கு வந்து கொஞ்சமாக பார்க்க போகிறோம். ரஞ்சு வீட்டம்மையார் வந்துட்டு அவங்களோட எழுத்துல வந்து நிறைய இடத்துல வந்துட்டு நம்ம வந்து தினைக்கும் வந்துட்டு அவரோட மரணத்தையும் இந்த சிலுவை பாதையும் நம்ம தியானிக்கணும்னு வந்து எழுதி சொல்லிடுவாங்க. அதை வந்து இன்னைக்கு நம்ம வந்து பார்ப்போம் சரிங்களா. ஓகே, கல்வாரி சிலுவை வந்துட்டு இப்போது வந்துட்டு கிறிஸ்தவர்களுக்கு வந்துட்டு அது வந்துட்டு ஒரு வல்லமை கொடுக்குற ஒரு காரியமா இருக்கிறதே பார்க்கணும். இப்போ வந்து அது ஒரு சிம்பிள் ஆஃப் பவரா இருக்குது, வல்லமை கொடுக்குறது. அண்ட் இது அந்த அந்த சிலுவையிலே அந்த கல்வாரியிலே சிலுவையில அவர் வந்து இறந்திருந்தனால்தான் நம்ம வந்து அந்த இறப்பினால்தான் நம்ம வந்து அவரை வந்து நம்ம வந்து ஸ்நேகிக்கிறோம், நம்மளை வந்து அவங்களை வந்து நம்புகிறோம்னு பார்க்கணும் சரிங்களா. அண்ட் இது அதுதான் நம்மளுக்கு வந்து நம்மளோட வாழ்க்கையிலும் நம்ம வந்து எல்லாத்துலேயும் நம்ம அவரை முதலாகவும் கடைசியாகவும் நம்ம வந்து வைக்க வேண்டிய ஒரு காரணமாக இருக்கணும்னு பார்க்கணும் சரிங்களா. ஸோ நம்ம வந்துட்டு இந்த சிலுவையின் அடியில் நம்ம வந்துட்டு இருக்கணும்னு வந்து அம்மையார் எழுதுறாங்க சரிங்களா. அங்கே என்ன பார்க்கலன்னா நம்மளோட கிறிஸ்து இயேசு கிறிஸ்து வந்துட்டு வலியோடையும் ரொம்ப கஷ்டத்தோடையும் இறந்து போகிறதை நம்ம வந்து பார்க்க முடியும் சரிங்களா. யாருக்காக? நமக்காக, நம்ம வந்து பாவிகளுக்காக ஒரு அப்பாவை வந்து இறந்து போகிறதை நம்ம வந்து பார்க்க முடியும். ஸோ அதுலேருந்து நம்ம கிட்ட நம்ம கொஞ்சம் சில லெசன்ஸ் பாடங்களை நம்ம வந்துட்டு படிச்சுட்டு அவரோட அந்த தாழ்மையும் மீக்னஸ் சாந்தமும் நம்ம வந்து அதுலேருந்து கொஞ்சம் படிக்க பார்ப்போம் சரிங்களா. ஸோ இயேசு கிறிஸ்து எப்படியானவர்னா அம்மையார் எழுதுறாங்க, ஒரு வார்த்தையில வந்துட்டு ஆயிரக்கணக்கான தூதர்களை கூப்பிட்டு அவங்களை வந்துட்டு கமாண்ட்னா அதிகாரம் பண்ணக்கூடிய ஒருத்தராக இருக்கிறார் இல்லைங்களா. அவர் சொல்லியிருந்தானா அப்பொழுதே வந்துட்டு அந்த கோடிக்கணக்கான வந்து தூதர்கள் கூட வர முடிய ஒரு கர்த்தர் தான். அங்க வந்துட்டு கேளிக்கும் துன்பத்துக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதை பார்க்கணும் இல்லைங்களா. அந்த ரோமன் சோல்ஜர்ஸ் வந்துட்டு கேலி பண்றாங்க, அவரோட துணியை வந்துட்டு அதை வச்சு சூதாடுறாங்க, அதெல்லாம் நம்ம வந்து பார்க்க முடியுது. ஆனா இந்த மாதிரி ஒரு கடவுள் எப்படி ஒரு வார்த்தையாலே ஆயிரக்கணக்கான தூதர்களை வந்து இங்க வந்து அவரை கமாண்ட் பண்ணக்கூடிய ஒரு கடவுள் தான் இதை வந்து இதெல்லாத்தையும் வந்துட்டு அனுபவிக்கிறாருன்னு நம்ம வந்து பார்க்கணும் சரிங்களா. அவரு தான் வந்துட்டு இந்த அந்த எல்லா அந்த டைம்ல இருந்த அந்த எல்லா மக்களோட வெறுப்பும் ஒரு அந்த ஹேட்டை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதை பார்க்கணும் சரிங்களா. அவர் வந்துட்டு பாவத்துக்காக அவரு தன்னைத்தானே வந்து ஒரு பலியாக அவர் வந்து செலுத்துகிறதை பார்க்கிறோம். அண்ட் இந்த மாதிரி மற்றவங்க வந்துட்டு அவங்கள வந்துட்டு அவரை வந்துட்டு என்ன பண்றாங்க, வெறுத்துக்கிறாங்க, இல்லாட்டி புறம் ஏதாவது பேசுறாங்க, அப்போ வந்துட்டு அவர் வந்து திருப்பி வந்து ஏதாவது பேசுறாரா இல்ல அந்த நம்ம பைபிள் படிக்கிற மாதிரி ஒரு லாம்ப் விச் டஸ் நாட் ஸ்பீக் இல்லைங்களா. அந்த ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டு ஆட்டை போல வந்து அமைதியா இருக்கிறதே தான் பார்க்கணும். இது வந்து பொய் குற்றச்சாட்டு கூட அவங்க மேல போடுறாரு, அப்பொழுதும் வந்து அவரை வந்து வாங்கி திறக்கிறது இல்லை சரிங்களா. ஸோ அமையர் இதுல இருந்து என்ன இவங்ககிட்ட நம்ம இது அந்த தாழ்மையும் சாந்தமும் படிக்கணும்னு தான் அம்மையா சொல்லிட்டு இருக்கிறாங்க சரிங்களா. அப்பொழுது அவர் என்ன செய்யறார், சிலுவையில் வந்துட்டு அவரை கொலை செய்தவங்களுக்காக அவர் வந்து ஜபிக்கிறதை நம்ம வந்துட்டு பார்க்கிறோம். அவங்களுக்காக தான் அவர் வந்து மறிக்கிறார், அவரை கொலை செய்வதற்காக தான் மறிக்கிறார். அண்ட் அவங்களுக்காக ஒரு விலையில்லாத ஒரு தட் இஸ் இன்ஃபினிட் பிரைஸ், தட் இஸ் மதிப்புள்ளாத ஒரு பரிசை வந்து குடுக்கிறார் அவருக்கு அவங்களுக்காக சரிங்களா. அந்த இந்த மனுஷனோட பாவத்துக்கு வந்து ஒரு முறுமுறுப்பு இல்லாம கொண்டு அந்த பாவத்தை வந்துட்டு இவர் வந்துட்டு அந்த தண்டனையை வந்து இவர் வந்துட்டு அனுபவிக்கிறாருன்னு நம்ம வந்து பாக்குறோம். அண்ட் இந்த மனிதன் யாரு, கடவுளோட மகன், இவர் தான் இது கடவுளோட மகன் தான் இதெல்லாத்தையும் அனுபவிக்கிறாருன்னு நம்ம பாக்குறோம். ஸோ அவரோட
சிம்மாசனம் தானே, த்ரோன். சிம்மாசனம் வந்துட்டு இட்ஸ் தேர் ஃப்ரம் தி பிகினிங் டு தி எண்ட், எவர்லாஸ்டிங்காக இருக்குது. அண்ட் அந்த ராஜ்யத்தில் அந்த எண்டே இல்லை, அழிவே இல்லாத ஒரு ராஜ்யம். அந்த ராஜ்யத்து கூட அந்த கடவுளோட மகன் தான் இதெல்லாத்தையும் வந்து செய்கிறாருன்னு நம்ம வந்து பார்க்கணும். அப்போது அமைய நம்மளை பற்றி நம்ம திருப்பி வந்து கேட்குறாங்க. என்ன கேட்குறோன்னா, நம்ம வந்துட்டு நமக்கு நிறைய இஷ்டங்கள், நிறைய பிளஷர்ஸ், மகிழ்ச்சி, சந்தோஷம், நம்ம வந்து அது சரியா இருந்தாலும் தப்பா இருந்தாலும் அதெல்லாம் நம்ம அனுபவிக்கணும்னு நம்ம வந்து அது பாவமா இருந்தாலும் நம்ம வந்து அதை வந்துட்டு அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம்னு நம்ம வந்து அங்கேயும் ஓடிட்டு இருக்கோம். நம்ம வந்து கடவுள்கிட்ட இருந்து நம்ம வந்து விலகி போயிட்டு இருக்கோம். அப்பொழுது நம்ம வந்து இந்த சிலுவை மேல இருக்கிற அந்த கிறிஸ்துவை நம்ம வந்து கண்டோம்னா, அங்க வந்து ஒரு ராஜ ராயல் விக்டம், ராஜ குடும்பத்தோட ஒரு ஒரு குற்றவாளியா நம்ம வந்து பார்க்க முடியும். அண்ட் நம்மளுக்கு வந்துட்டு திருந்துறதுக்காக இது வந்து ஒரு ஒரு சான்ஸ், ஒரு வாய்ப்பாக நம்ம வந்துட்டு பார்க்கலாம். சரிங்களா, நம்ம வந்துட்டு நம்ம வாழ்க்கையில இருக்கிற சின்ன சின்ன கஷ்டங்கள், சின்ன சின்ன ஒரு பிரச்சனைகளுக்கு வந்து நம்ம அவ்வளவு முடிஞ்சிருக்கிறோம், அவ்வளவு வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்றோம். ஆனா நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற நம்ம வாழ்க்கையில இந்த சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ், ஒரு துன்பங்கள், துயரங்கள் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு அவ்வளவு வந்து நம்ம வந்து கம்ப்ளைண்ட் பண்றோம். அப்பொழுது நம்ம இப்படி கம்ப்ளைண்ட் பண்ணும்போது நம்ம யாரை பத்தி யோசிக்கணும்னா, கிறிஸ்துவை பத்தி யோசிக்கணும். நம்மளோட நம்மளுக்காக ஜீவனை கொடுத்த அப்பாவியான, எதுவும் தப்பு செய்யாம வந்துட்டு இவ்வளவு அனுபவிச்ச ஒரு அந்த கர்த்தரை பத்தி நம்ம வந்து யோசிக்கணும். அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, ஹெவன்ல பரலோகத்தில் உள்ள அவரோட சிம்மாசனத்தையும் அவரோட ஆட்சியும் மகிமையும் எல்லாத்தையும் விட்டுக்கிட்டு நம்மளை போல மனுஷனாக வந்துட்டு இங்க கடல் பூமிக்கு வந்துட்டு அவர் வந்து இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை, இந்த மாதிரி ஒரு கஷ்டங்களையும் அவர்லாம் அவர் சகிக்கிறாரு. அந்த அவர் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது அவர் வந்து பேசுறது இல்லை, கம்ப்ளைண்ட் பண்றது இல்லை. நம்மளுக்கு நம்மளோட காரணமாக தான் நம்ம ஐசாயா பார்க்குற மாதிரி, ஃபார் ஆர் சேக்ஸ் ஹி வாஸ் ரிஜெக்டட் அண்ட் ஸ்பைஸ், நம்மளுக்கு காரணம் தான் அவரை வந்துட்டு கடவுள் வந்துட்டு ஆமாம்னு பார்க்கணும். சரிங்களா, அண்ட் அவரோட அந்த அவரோட வாழ்க்கையினால அவரோட மரணத்தினால தான் நமக்கு வந்துட்டு ரஷிப்பு இருக்குதுன்னு நம்ம வந்து பார்க்குறோம். இதை நம்ம பார்க்குற ஒரு கிறிஸ்துவாக இருந்துக்கிட்டு நம்ம வந்து எப்படி நம்மளோட கஷ்டங்கள், நம்மளோட பிரச்சனைகளை வந்து நம்ம வந்து எவ்வளோ பெருசு பண்ணுறோம், எவ்வளோ வந்து அதை பற்றி எவ்வளோ எப்போ பார்த்து கம்ப்ளைண்ட் பண்ணி மேமர் பண்ணிட்டு இருக்கிறோம் நம்ம வந்து கேட்கணும். எப்படி கிறிஸ்துவ வந்துட்டு அவரை கொலை பண்ணுறவங்கள வந்துட்டு அவருக்கு அவங்களுக்காக ஜபம் பண்ண வர பார்க்குறோம். அப்போ நம்மளோட மனசில் எப்படி நமக்கு வந்துட்டு ரிவெஞ்ச்னா படி வாங்குறது அந்த ஒரு எண்ணம் வர முடியும் நம்ம வந்து யோசிக்கணும். அந்த சிலுவையில அடிச்சு கொண்டு இருக்கும் போது கூட அவர் வந்துட்டு அங்க வந்து ஹீ ஹேங்கிங் ஆன் தி கிராஸ் இல்லையா, அப்பொழுதும் அவர் வந்து பிரார்த்தனை செஞ்சுட்டு இருக்காரு. அங்க இருக்கிற எல்லா மக்களுக்காக பிரார்த்தனை செஞ்சுட்டு இருக்காரு, அவங்களுக்கு வந்து பாவம் மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கிறாருன்னு நம்ம வந்து பார்ப்போம். அப்போ அந்த மாதிரி ஒரு கடவுளை வணங்குற நம்மள வந்து எப்படி நம்ம மனசுல வந்து பகையை வந்து வச்சுக்க முடியும்னு நம்ம வந்து யோசிக்க வேண்டியதான் இருக்குது. ஸோ நம்ம வந்துட்டு கிறிஸ்துவர்கள்னு சொல்ற பேர் வந்துட்டு கிறிஸ்துவ போல வாழவர்களுக்கு தானே அது வந்து அர்த்தம், கிறிஸ்துவர்கள்னு சொல்றது. ஸோ அந்த ஒரு கிறிஸ்துவர்கள் ஆவறதுக்கு நம்மளுக்கு ஒரு பெரிய வேலை பாக்கி இருக்கிறது நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோம். ஸோ தேர் இஸ் அ வொர்க் பிஃபோர் அஸ் டு சப்டியூ த ப்ரைட் அண்ட் வேனிட்டி. நம்ம கிட்ட என்ன இருக்கு, பயங்கரமான பெருமை, வேனிட்டி, இந்த மாதிரி பெருமை இருக்கு. ஆனா கர்த்தர் எப்படி இருந்தாரு, தாழ்மையோட சாந்தமா இருக்கிறதையும் பார்க்கிறோம். ஸோ நம்ம நம்மளுடைய இதயத்தில் இருக்கிற அந்த பெருமையை நம்ம கம்மி பண்றதுக்கு நம்ம நிறைய நமக்கு வந்து நிறைய வேலை இருக்குது. அதை வந்து கிறிஸ்துவை போல நம்ம மாறத்துக்கு நிறைய கஷ்டமா நம்ம வந்து உழைக்க வேண்டியது இருக்கும்னு நம்ம வந்து பார்க்கணும். கண்டினியூஸா நம்ம அந்த ப்ரைடக்கு அகேன்ஸ்டா ஃபைட் பண்ண வேண்டியது இருக்குது. கண்டினியூஸா அந்த பெருமை, அந்த சுயத்தை எதிர்த்து நம்ம வந்து கண்டினியூஸா ஃபைட் பண்ண வேண்டியது இருக்குது. நம்ம வி ஹேவ் டு டினை செல்ஃப், சுயத்தை நம்ம வந்துட்டு மறுக்கணும் பார்க்கணும். சரிங்களா, ஸோ நம்மளோட சுயத்தை எங்கே வந்து மறைக்கணும்னா, ஏசு கிறிஸ்துவுக்குள்
மறைக்கணும்னா சொல்றாங்க. எப்படி நம்ம வந்து கிறிஸ்துவா பார்க்கணும்னா, கண்டினியூஸா என்னோட என்னோட பாவங்கள் என்னோட தப்புகள் தான் வந்துட்டு அவரே வந்துட்டு அங்க அடிச்சதும் அவரை வந்து துன்பப்படுத்ததும் நம்ம வந்துட்டு அதை பார்த்து நம்ம வந்து யோசிக்கணும். ஸோ நம்மளோட வாழ்க்கை, நம்மளோட நடத்தல், நம்மளோட மற்றவங்களோட நம்ம கூட இருக்கிற இன்ட்ராக்ஷன்ஸ், அதெல்லாம் வந்துட்டு அது வந்து ஒரு டெஸ்டிமனியா இருக்கணும், அது வந்து ஒரு சாட்சியாக இருக்கணும். நம்ம கிறிஸ்துவர்களா இருக்கிறோம், நம்ம இயேசு கிறிஸ்துவை வந்து பின் செல்றோம்னு அது வந்து ஒரு சாட்சியா இருக்கணும் சரிங்களா. ஸோ அப்பொழுதுதான் நம்ம வந்துட்டு உண்மையான கிறிஸ்துவர்களா நம்ம வந்து வாழ முடியும் சரிங்களா. ஸோ ஜஸ்ட் கடைசியா நம்ம இந்த ஒரு வசனத்தை மட்டும் வாசிப்போம். 1 பேதுரு 3:18 மட்டும் வாசிங்க. 1 பேதுரு 3:18 எதுக்காக கிறிஸ்து வந்து மரித்தார்னு ஜஸ்ட் பார்ப்போம். நினைவுக்காக உலகம் மொத்தமும் வந்துட்டு கொண்டாடிட்டு இருக்கிறது. அதை வந்து நம்ம வந்து தினைக்கும் வந்து நம்ம வந்து அதை பத்தி நினைச்சு பார்த்து அதை பத்தி நம்ம டெவலப் பண்ணி நம்மளோட வாழ்க்கையை மெதுவாக கஷ்டப்பட்டு தான் நம்ம வந்துட்டு ஆனா கிறிஸ்துவை போல கிறிஸ்தவர்களாக உண்மையான கிறிஸ்தவர்களாக மாற வேண்டியது இருக்குன்னு நம்ம